அப்படியே எட்டட்டும் அந்த மரம் மறுமுறை கூறுகிறேன் அப்படியே எட்டட்டும் அந்த மரம் என்ற தலைப்பில் நமக்கு செய்யுள் பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ செய்யுள் பகுதியை பார்ப்போம் எவ்வாறு ஒவ்வொரு செய்யுள் பகுதியிலும் இந்த இயல் முழுவதும் காடு பற்றி கூறியிருக்கிறார்கள் காடை நாம் எப்படி பாதுகாப்போம் காட்டு வரங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்யுள் பகுதியிலும் அடுத்து வரும் நமக்கு உரைநடை பகுதியிலும் கூறியிருக்கிறார்கள் நில மடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணி மகுடங்களே மரங்கள் நம்மளுடைய நிலத்துக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடம் அப்படிங்கிறதுன்னு பார்த்தா மரங்கள் ஆகும் அவை மனித வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவை மரங்களை பற்றிய நினைவுகள் பெரும்பாலான மனிதர்களின் உள்ளங்களுக்குள் உதைந்து கிடக்கின்றன கால வெள்ளத்தில் காலப்போக்கில் மரங்கள் மறையலாம் அவற்றை பற்றிய நினைவுகள் மறையா என்பதை விளக்கும் கவிதை ஒன்றை அறிவோம் காலப்போக்கில் நாம் மரங்களை பற்றி மறந்து போகலாம் ஆனால் அந்த மரங்கள் நம்முடைய நினைவுகளுக்கு நீங்காவண்ணம் எப்படி நம்முடைய மனதில் இடம் பிடிக்கிறது என்ற மரம் பற்றி நமக்கு இந்த பாடப்பகுதியில் கூறியிருக்கிறார்கள் படிப்போம் ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்தபோதும் இப்படியே தான் இருந்தது 50ஐ தாண்டி இன்றும் அப்படியே தான் ஒரு ஊரினுடைய வடகோடியில் 5 வயதில் பார்த்த மரம் இப்போ எனக்கு 50 வயதாக போனாலும் அந்த மரம் அப்படியே தான் இருந்தது நம்ம வீட்டிலேயே நாம் சிறு வயதில் வைத்த ஒரு மரம் 10 வருடம் கழித்து நம்ம பார்க்கும்போது அந்த மரம் நம்மளுடைய வயதோடையே வளர்ந்து வரும் அப்போ பார்க்கும்போது அந்த மரத்தை நம்மளுக்கு சந்தோஷம் மிகும் அதே மாதிரி 5 வயதில் நம்ம பார்த்த ஒரு மரம் ஊரினுடைய வடகோடியில் 50 வயதாகும் அந்த மரம் அப்படியே நிற்கிறது தாத்தாவின் தாத்தா காலத்தில் என்னுடைய தாத்தாவினுடைய தாத்தா காலத்தில் இருந்தே அந்த மரம் அப்படியே நிற்கிறது தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம் அப்பா சொல்ல கேட்டிருக்கேன் என்னுடைய தாத்தாவினுடைய தாத்தா காலத்திலேயே அந்த மரத்தை நட்டு வைத்திருக்கிறார்கள் அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கேன் என்னுடைய அப்பா வந்து எனக்கு எங்கள் அப்பா காலத்தில் வைத்த மரம் அப்படின்ட்டு கூறியிருக்கிறார் பச்சை காய்கள் நிறமாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மரங்களில் பரவசம் கொண்டோம் இப்போ நம்ம வீட்டிலேயே நம்ம ஒரு மரத்தை வளர்த்து அதில் ஒரு காய் கனி உருவாகும் பொழுது அதை பார்த்து நம்ம எவ்வாறு மகிழ்ச்சி அடைவோம் அந்த காய் வந்து கனியாகும் முன்னாடி ஒரு செங்காய் ஒரு நிறத்துக்கு வரும் அந்த செங்காயை வைத்து நாம் சாப்பிட ஆசை நம்மளுடைய மனத்தில் ஏற்படுத்தும் அதை மாதிரி அந்த பச்சை மரத்தில் அந்த இலைகளுக்கு நடுவில் அந்த செங்காய் மரம் அந்த செங்காய்னா பழம் பழம் கனியாவதற்கு முன்னாடி உள்ள ஒரு தன்மையை கொண்டது அந்த செங்காயை பறித்து உண்ண சிறுவர்கள்லாம் ஆசைப்படுவார்கள் அதை மாதிரி பரபரக்கும் பச்சை இலைகளுமே கருநீல கோரி குண்டுகளாய் நாவல் பழங்கள் கிளைகளில் தூங்கும் பார்க்கும்போதே நாவில் நீர் ஊறும் பரபரக்கும் ஒரு பச்சை இலைகளுக்கிடையே இப்போ மரத்தில் நம்ம பார்க்கும்போது பச்சை இலைகளுக்கிடையே நாவல் பழங்கள் கருமை கரு நிறம் கொண்ட நாவல் பழங்கள் நம்ம பார்க்கும் பொழுதே நாம் மக்கள் அதை பறித்து நம்ம சாப்பிட ஆசைப்படுவோம் அப்படி ஆசைப்படும் பொழுதே நம்முடைய நாவில் எச்சில் ஊறும் நாவில் நீர் ஊறும் காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும் சுட்ட பழங்கள் கொடுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும் காக்கை குருவி இந்த மைனா இந்த கிளிகள்லாம் இருக்கும் அந்த மரத்தில் இன்னும் பெயர் அறியா நமக்கு பெயர் தெரியாத பல பறவை இனங்கள் அந்த மரத்தில் வாழும் அப்படி இருக்கும் பொழுது அந்த மரத்தில் உள்ள அணில்களும் காற்றினால அந்த மரங்கள் முதிக்கிறோம் காற்றினுடைய அசைவினால நன்கு காய்ந்த சுட்ட பழம் அப்படின்னும் போது கனிந்த பழம் நன்கு பழுத்த பழம் இந்த இதெல்லாம் அந்த காற்று அசையும் பொழுது அந்த பழங்கள்லாம் கீழே விடும் அந்த சுட்ட பழங்களை பொறுத்த சிறுவர்கள்லாம் சிறுவர்கள் கூட்டம் அலைமோதும் எனக்கு உனக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம போட்டி போட்டுக்கொண்டு அந்த மரத்தில் விழுந்த மரங்களை மரத்தில் விழுந்த பழங்களை பறிக்க சிறுவர்களுடைய கூட்டம் அலைமோதும் வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் கொடுக்கும் தங்கச்சிகள் கையில் ஒரு பெட்டியோட வயது வந்த அக்காங்களாம் வந்து வெளியில் அனுப்ப மாட்டாங்க அப்போ அந்த அக்காங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த
ஓடி போய் துக்கம் விசாரிக்க விசாரிக்கிறார்கள். ஆனால் அவர் மட்டும்
கவிஞர் மன்னன் சொல்றாரு, நான் போகவில்லை, என்னுடைய மனதில் அந்த மரம் அப்படியே நிற்கிறது என்று நான் நினைத்துக் கொள்கிறேன் என்று கவிஞர் மிக அழகாக அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற தலைப்புல இந்த கவிதையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதனுடைய ஆசிரியர் யார் என்று பார்த்தால் ராஜன் மார்க்காண்டன். ஆசிரியர் பெயர் என்றால் ராஜன் மார்க்காண்டன். நூல் வெளியீடு பற்றி பார்ப்போம். ராஜன் மார்க்காண்டன் கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன்கள் பெற்றவர், பலமுக திறன்கள் பெற்றவர். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். என்னன்னா கொல்லிப்பாவை என்னும் ஒரு சிற்றிதழ் இதழை நடத்தியவர். ராஜன் மார்க்காண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றவர். என்னன்னா ராஜன் மார்க்காண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக இவருக்கு தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றவர். சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொண்டே வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கி உள்ளார். இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் கவிதை இங்கே நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. ஆசிரியர் பெயர் என்னவென்றால் ராஜன் மார்க்காண்டன் ஆகும். சொல்லும் ஒரு பரவசம் என்றால் மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல் பிரித்து எழுதுக. அடுத்தது பிரித்து எழுதுக. பெயர் அறியா, பெயர் கூட்டல் அறியா, மனம் இல்லை, மனம் கூட்டல் இல்லை. இப்ப நம்மளுக்கு இந்த செய்யல் பகுதியினர் கொடுத்துள்ள மதிப்பீடுகளை பற்றி பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகள் கொடுத்துருக்காங்க. நாவல் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது, ஏற்கனவே நான் கூறியிருக்கேன், நாவல் பழத்திற்கு கவிஞர் என்ன ஓமையா கூறியிருக்கான்னா கோழி குண்டு. என்ன ஓமையா கூறியிருக்கான்னா கோழி குண்டு. இங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா பச்சை இலை, கோழி குண்டு, பச்சை செங்கா. அப்ப நாவல் பழத்திற்கு ஓமையாய் கூறப்படுவது கோழி குண்டு ஆகும். சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை, சுட்ட பழங்கள் என்றால் ஒட்டிய பழங்கள், சூடான பழங்கள், வேக வைத்த பழங்கள், சுடப்பட்ட பழங்கள். சுட்ட பழங்கள் என்றால் சுடப்பட்ட பழங்கள் ஆகும். பெயர் அறியா, பெயர் கூட்டல் அறியா, மனம் இல்லை, மனம் கூட்டல் இல்லை. பிரித்தெழுதுக. அடுத்து பின்வரும் கவிதையை படித்து சுவை. இந்த கவிதையை படிக்கிறேன். கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய், கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ உட்கள். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது. யார் கூறியிருக்கிறாங்கன்னா கலாப்பிரியா என்ற ஒரு ஆசிரியர். கற்பவை கற்றப்பின் பகுதியில் நமக்கு கொடுத்திருக்க பகுதி என்னவென்றால் உங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள ஏதேனும் ஒரு மரம் குறித்து நீங்கள் வர்ணனையாக ஐந்து தொடர்களை எழுதலாம். உங்கள் வீட்டிலோ இல்லை உங்கள் வீட்டை சுற்றி உள்ள பகுதியிலோ ஏதாவது ஒரு மரத்தை பற்றி நீங்கள் ஒரு வர்ணனையாக எழுதலாம். உங்கள் பகுதியில் உள்ள அதே மாதிரி உங்கள் பகுதியில் என்னென்ன மரங்கள் வளர்க்கப்படுகிறார்கள் அதனுடைய பெயர்களை எழுத வேண்டும்.